இன்னைக்கு வந்து டிஎன்பிஆர்சி ஒரு அறிவிப்பு விட்டு இருக்காங்க எப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குரூப் டூ தேர்வு வந்து பிப்ரவரியில அறிவிக்கப்படும் அதே மாதிரி குரூப் ஃபோர் தேர்வு வந்து மார்ச்ல அறிவிக்கப்படும் அறிவிச்சு எழுபத்தைந்து நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா தேர்வு வந்து நடத்தப்படும் அப்படின்னு டிஎன்பிஆர்சி இன்னைக்கு வந்து ப்ரெஸ் ரிலீஸ் தந்து தந்திருக்காங்க ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் நைன்டி பர்சன்டேஜ் வந்து குரூப் டூ அண்ட் ஃபோர் ரெண்டு எக்ஸாமையும் ஒரே இதாக தான் எடுத்துட்டு போவீங்க என்ன கன்ஃபியூஷன் வரும் குரூப் எக்ஸாம் வந்து மேல வரும் அண்ட் மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல வரும் இதுக்கு நடுவில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூன்ல வந்துடும் ஸோ இந்த மே முடிச்சுட்டு இந்த ஜூன்ல வந்து நான் மெயின்ஸ் படிப்பேனா இல்லை குரூப் ஃபோரோட ப்ரிலிம்ஸ் படிப்பனா ஆனால் நான் ரெண்டு எக்ஸாமும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் ஒரு சின்ன கேல்குலேஷன் ஸோ இது வந்து இப்போ வந்து குரூப் டூ எக்ஸாம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேயில் வந்து முடிச்சுட்டு வந்துருவீங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஜூனில் வந்து நடக்கும் சோ நீங்க இங்க வந்து என்ன பண்ணணுன்னா நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க ஆஹ் ஃபர்ஸ்ட் விஷயம் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா படிச்சிருங்க லாங்குவேஜாக இருக்கட்டும் ஜிஎஸ்ஆ இருக்கட்டும் ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்கா வந்து படிச்சிருங்க அட்லீஸ்ட் நீங்க வந்து குரூப் டூ எக்ஸாமுக்கே வந்து ஓரளவுக்கு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் சிலபஸ் வந்து தரவு பண்ணிடணும் அப்படின்னா தான் உங்களால குரூப் ஃபோர் எக்ஸாம் அண்ட் மெயின் ஸ்ட்ரெண்டியா வந்து படிக்க முடியும் அண்ட் இந்த மே டு ஜூன் இந்த பீரியட்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்கள்கிட்ட ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் இருக்குன்னா அதுல வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டைம் வந்து நீங்க குரூப் ஃபோருக்கு தான் தரணும் ஸோ சிக்ஸ் அவர்ஸ் ஜென்ரலாக சொல்கிறேன் மேக்ஸிமம் எல்லாருமே அந்த டைம் நிறைய டைமே எடுத்து படிப்பீங்க ஒரு எயிட் ஹவர்ஸே இருக்குன்னா கூட அதில் வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நீங்கள் குரூப் ஃபோருக்கு தரணும் டூ ஹவர்ஸ் வந்து குரூப் டூக்கு தரணும் கண்டிப்பாக ஒன் மந்த்து சாலிடாக நீங்கள் வந்து குரூப் ஃபோருக்கு வந்து தர வேண்டியதாக ஆகிடும் இருந்தாலும் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமையும் நம்ம வந்து விட்டுற முடியாது ஏன்னா அது ஒரு சிங்கிள் எக்ஸாம் ஸோ வேலைன்னு ஒரு விஷயம் முக்கியமாக இருக்கிறதுனால நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு நீங்க குரூப் டூ எக்ஸாமுக்கு இப்போதிலேருந்தே என்ன பண்ணுன்னா டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வந்து மெயின்ஸுக்கு வந்து கொஞ்சமாதிரி பண்ணி தான் கொஞ்சம் குரூப் ஒரு எக்ஸாமை முடிச்சுட்டு வந்து அந்த குரூப் டூ எக்ஸாமை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ இந்த விஷயத்த வந்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை கரெக்டாக இப்போயே யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா பின்னாடி ரொம்ப டஃப்பான சுட்சிவேஷன் தான் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அந்த சுட்சிவேஷனை ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நம்ம ஹேண்டில் பண்ணணும்னா இப்போதுலேருந்தே கரெக்டாக உழைக்கணும் கரெக்டாக டைம் கேல்குலேட் பண்ணி படிங்க ஸோ நான் சொல்கிறது என்னென்னா இங்கே வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இதோட பில்லிம்ஸ் முடிக்கிற வரைக்கும் இங்கே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டைம் கொடுத்துட்டு அண்ட் அகெயின் நீங்கள் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் குரூப் டூ மெயின்ஸ் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து நீங்கள் இப்போதைக்கு மெயினாக பண்ண வேண்டியது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இப்போவே வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் பில்லிம்ஸை முடிச்சிடணும் இது வந்து நீங்கள் குரூப் டூக்கு மட்டும் தயாராகல குரூப் ஃபோருக்கு சேர்த்து தான் தயாராகுறீங்க அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆகுது குரூப் டூவோட மெயின்ஸ்க்கு வந்து தயாராகணும் இப்படி இருந்தால் தான் உங்களால் குரூப் டூலேயும் க்ளியர் பண்ண முடியும் குரூப் ஃபோர்லேயும் க்ளியர் பண்ண முடியும் அதர்வைஸ் அந்த நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிங்க ஸோ இப்போதுலேருந்தே கரெக்ட் கிடைக்கிற நேரத்தை கரெக்டாக பிளான் பண்ணி படிங்க இப்போ வந்து லாங்குவேஜில் வேற கொஞ்சம் கொஞ்சம் சில தான் வர நடந்துருக்கு ஸோ அதை தான் வந்து ஆல்ரெடி நீங்க படிச்சது என்ன ஏன்னா வந்து இப்ப நமக்கு வந்து ஒரு நியூ புக்கா ஓல்டு புக்கா அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் தான் இருந்தது இப்ப அதைதான் இல்லாமல் ஏன்னா நம்ம ஒரு கன்ஃபியூஷன்ல எக்ஸாம்ல போய் அங்க போய் நமக்கு கிளியர் ஆகணும் என்ன அதனால நம்ம ஒரு சைடு நெகட்டிவ்ஸ் இருந்தா இருந்துட்டு போட்டோம் நமக்கு வந்து கொஞ்சம் கிட்டக்க வந்து சொன்னாலும் கிளியரா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஆஹ் கிளியரா அதை வந்து படிங்க ப்ராப்பர் பிளான் வந்து இருக்கட்டும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க இன்கேஸ் வந்து ரொம்ப உங்களால சுத்தமா முடியல என்ற வந்து ஆஹ் வேற ஏதாவது பிடிச்ச விஷயத்த கொஞ்ச நேரம் பண்ணுங்க அதில் நீங்க அட்டென்ஷன் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து வரும் சோஷியல் மீடியால கொஞ்சம் சோஷியல் மீடியால ஏதாவது ஏதாவது ஒரு சின்ன மோட்டிவேட்டடா ஏதாவது பாருங்க ரொம்ப ரொம்ப டிவியேட் ஆகி போய்டு அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல புக் அடைச்சா படிங்க புக் படிக்கிறது கூட கொஞ்சம் எக்ஸாம் ரிலேட்டட் வேறு ஏதாவது உங்களுக்கான உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணுங்கள் அப்படின்னா தான் உங்களால் இந்த கரெக்டான டைம் டேபிளுக்கு வர முடியும் இந்த ஜனவரியிலேருந்து நம்ம ஒரு ஆகஸ்ட் வரைக்கும் ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் பட் இந்த ஜனவரி டு ஆகஸ்ட் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டால் லைஃப் ஃபுல்லாக வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லைனா நமக்கு பாருங்கள் ரெண்டு வருஷம் அப்படியே போயிடுச்சு ஸோ கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஜனவரி டு ஆகஸ்ட்டை கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ